Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டைக்கோஸ் வந்து பொரியல் எப்படி பண்றதுங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா அதுக்கு முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா clean பண்ணிட்டு அதை நல்லா வந்து குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க முட்டைக்கோஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து onion வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா இதையும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் நான் மூணு எடுத்துக்கேன். அது மூணு வந்து இது மாதிரி கீறி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்லேயே வேணும்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேணாம், இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா கிண்டிக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அது வேகிற அளவுக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கு, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி சொன்னதுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் நேரலாம், நமக்கு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.